சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்தியாவின் புதல்வர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுக்கா மிளகா சுதந்திரம் கிளியே அக்கால் வந்து கொடுக்க என்று பாடினார் பாவேந்தர் பாரதிதாசன். சுதந்திரம் என்பது சும்மாவா கிடைத்தது? இல்லவே இல்லை. சுதந்திரம் அரிதான பொருள். வீர பெருமக்கள் தங்கள் இன்னுயிர் ஈந்து இந்திய தாய் திருநாட்டின் விடுதலைக்காக விடுதலையை பெற்று தந்திருக்கின்றார்கள். இந்த பெற்று சென்ற சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு இந்தியர்களுடைய கடமை. அதுபோலவே இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை ஒன்றுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட நம்ம தேசிய கொடி உருவான விதம் வரலாறு பற்றி ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அறிந்திருக்க வேண்டியது நிச்சயமான உண்மை. அந்த இந்திய தேசிய கொடியின் வரலாற்றை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க செல்கின்றோம். என் பெயர் எம் கே கோமதி. நான் பைரவிழா மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய மக்களினுடைய ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காகவும் இந்திய ஆளுமையை வலுப்படுத்துவதற்காகவும் ஒரு கொடி தேவைப்பட்டது. அதற்காக 1904 வீரத்துறவி வங்கம் தந்த வீரத்துறவி சுவாமி விவேகானந்தரினுடைய அன்பு சிஷ்யையாக உருவெடுத்த நிவேதிதா அவர்கள் முதலாக கொடியை உருவாக்குகின்றார். அந்த கொடி நிவேதிதாவின் கொடி என்று அழைக்கப்படுகிறது. அந்த கொடி எவ்வாறு உருவானது தெரியுமா? சதுர வடிவில் சிவப்பு வண்ணத்திலும் நடுவில் பேரிடியை நினைவுபடுத்தும் வகையில் வஜ்ர உருவிலும் அதற்கு மையத்தில் வெள்ளை நிற தாமரையும் கொண்டதாக இருந்தது. அந்த மஞ்சள் நிறத்தில் இருந்த வஜ்ர வடிவம் உருவாக்கக்கூடியது என்ன தெரியுமா நமக்கு? அது வெற்றியை உணர்த்துவதாக இருந்தது. சிவப்பு வண்ணம் சுதந்திர போராட்டத்தை நினைவுகூரும் முகமாக அமைக்கப்பட்டிருந்தது. வெண்மை நிறம் அமைதியையும் தூய்மையும் குறிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருந்தது. 2வதாக மூவர்ண கொடியாக பார்சி பகன் சதுக்கத்தில் சுசீந்திர பிரசாத் போஸ் என்பவரால் ஏற்றப்பட்டது. அது எப்பொழுது தெரியுமா? 1906 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வங்காள பிரிவினை எதிர்ப்பு போராட்டத்தின் போது அது மூவர்ண கொடியாக ஏற்றப்பட்டது. அந்த கொடி எவ்வாறு இருந்தது என்று தெரியுங்களா? நீல்வண்ண வடிவில் மேற்புறம் ஆரஞ்சு வண்ணத்திலும் நடுப்புறம் மஞ்சள் வண்ணத்திலும் கீழ்ப்புறம் பச்சை வண்ணத்திலும் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த மேல்புறத்தில் இருந்த ஆரஞ்சு வண்ணத்தில் 8 தாமரை மலர்கள் பாதி விருந்த நிலையில் இருந்தது. நடுப்பகுதியில் வந்தே மாதரம் என்று தேவநாகரி எழுத்துரு வடிவில் பறிக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும் வந்தே மாதரம் என்னும் சொல்லின் பொருள் இந்திய தாயை வணங்குவோம் என்பது. கீழ்ப்புறத்தில் கொடிக்கம்பத்திற்கு அருகில் இருந்த நிலையில் சூரியன் வடிவமும் வலது பக்கத்தில் சந்திரன் வடிவமும் பொறிக்கப்பட்டதாக இருந்தது. அதற்கு பிறகு 1907 ஆகஸ்ட் 22ஆம் தேதி இதே கொடியானது மறுபடியும் மறு கட்டமைப்புக்கு உட்படுத்தப்பட்டு பைக்காஜி காமா என்ற அம்மையாரால் ஜெர்மனியில் ஸ்டுட்கார்ட் எனும் ஊரில் கொடியாக இது ஏற்றப்பட்டது. இந்த கொடி சில மாறுதலுக்கு உட்பட்டதாக இருந்தது. என்னவென்றால் அந்த கொடியினுடைய மேல்புறம் பச்சை வண்ணத்திலும் நடுப்புறம் மஞ்சள் வண்ணத்திலும் கீழ்ப்புறம் சிவப்பு வண்ணத்திலும் அமைக்கப்பட்டதாக அமைந்திருந்தது. பச்சை வண்ணத்தில் ஆங்கில அரசின் ஆதிக்கத்துக்குட்பட்ட 8 மாகாணங்களை குறிக்கும் வகையில் தாமரை மலர்கள் பொறிக்கப்பட்டதாக இருந்தது. மஞ்சள் நிற பகுதியில் தேவநாகரி எழுத்துருவில் வந்தே மாதரம் என்ற சொல் பொறிக்கப்பட்டிருந்தது. கீழ்ப்பகுதியில் அதாவது சிவப்பு வண்ணப்பகுதியில் என்ன பொறிக்கப்பட்டிருந்தது என்றால் அந்த கொடிக்கம்பத்திற்கு அருகில் இருந்த பகுதியில் பிறைநிலவு வடிவமும் வலது பக்கத்தில் சூரிய வடிவமும் பிரிக்கப்பட்டதாக இருந்தது. அந்த பச்சை வண்ணம் இஸ்லாமியத்தையும் இளஞ்சிவப்பு வண்ணம் இந்துத்துவத்தையும் புத்த மதத்தையும் குறிப்பதாக அமைந்திருந்தது. இந்த கொடியானது மெர்லின் போராட்ட குழுவினரால் மெர்லின் குழும கொடியாக அங்கீகரிக்கப்பட்டது பின்னால். இப்போது இந்த கொடியை அதாவது பைக்காஜி காமாமையார் உருவாக்கின அந்த கொடியை உருவாக்குனதில் பெரும்பங்கு வகித்தவர்கள் யாருன்னா சிறந்த விடுதலை போராட்ட வீரர்களாக செயல்பட்ட வீர சவார்கரும் அடுத்தது வந்து கிருஷ்ணவர்மாவும் அந்த பைக்காஜி காமாமையாரும் தான் ஆவாங்க. அதுக்கப்புறம் இந்த முதல் உலக போரின் போது
இந்த மூவர்ண கொடியானது மெசபடோமியாவிலோ அமெரிக்காவினுடைய கதர் கட்சியிலோ இந்தியாவினுடைய சின்னமாக நிலைநிறுத்தப்பட்டதுங்க. இப்போ இந்த நம்ம மெசபடோமியா சொன்னமில்லைங்க, இந்த மெசபடோமியாங்கிறது வந்து தற்போதைய ஈராக்கு தான் மெசபடோமியா என்று அழைக்கப்படுகிறது. இந்த மெசபடோமியா பண்டை காலத்தில் சுமேரியா, பாபிலோனியா, மெசபடோமியா என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டது. இந்த ஈராக் நகரம் டைகிரிஸ் யூப்ரடீஸ் என்ற இரண்டு பெருநதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த மெசபடோமியா நாகரிகம் உலகினுடைய மிகச்சிறந்த நாகரிகத்துக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது தான் இந்த மெசபடோமியா. இங்கே ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாபிலோனியாவில் தொங்கும் தோட்டம் இருந்தது. இத்தகைய சிறப்புமிக்க இடத்துல தான் நம்மளுடைய கொடியானது அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் இருந்ததுங்க. பாலகங்காதர திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரும் சுயாட்சி அமைப்பை தொடங்குகிறார்கள். அதில் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று தாரக மந்திரத்தை கொள்கிறார்கள். அந்த அவ்வாறு தொடங்கப்பட்ட அமைப்பில் கொடியானது மறுபடியும் கட்டமைக்கப்படுகிறது. அது எப்படி என்றால், ஐந்து சிவப்பு வண்ணங்களை கொண்ட நீள் கோள் வடிவங்களையும் நான்கு பச்சை வண்ணங்களை கொண்ட நீர் நேர்கோள் வடிவங்களையும் கொண்டதாக கொடி கட்டமைக்கப்படுகிறது. அதன் மேற்பகுதியில் ஆங்கில அரசிடமிருந்து சுயாட்சி பெறுவதை குறிக்கப்பதற்காக யூனியன் ஜாக்ஸ் இன்னும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய வலது பாகத்தில் பிறை நிலவும், மேல் பகுதியில் நட்சத்திரம் குறியிடும் இடம்பெறுகின்றது. அதில் கீழ்ப்பகுதியில் ஏழு நட்சத்திரங்கள் வரிசையாக அமைக்கப்படுகின்றன. இது இந்துக்கள் புனிதமாக கருதக்கூடிய சப்தரிசி குழுக்கள் போன்று அமைக்கப்படுகின்றது. இது பின்னாளில் இந்த கொடியானது யூனியன் ஜாக்ஸ் இன்னும் பொறிக்கப்பட்டிருந்ததனால் பெரும்பான்மையான மக்களினுடைய ஆதரவை பெற தவறிவிடுகின்றது. அடுத்து 1916 மசூலிப்பட்டினத்தில் பிங்களி வெங்கையா என்பவர், இந்த மசூலிப்பட்டினம் தற்போதைய ஆந்திரா, அவர் இந்தியா முழுமைக்குமான ஒரு தேசிய கொடி உருவாக்க முயற்சி செய்கின்றார். அவருடைய உழைப்பை கண்டு எஸ்பி பொம்மஜி என்பவரும் உமர் சொபானியும் இந்திய தேசிய கொடி உருவாக்குவதற்கான நெறிமுறைகளை வகுத்தளிக்கின்றார்கள். இதற்கிடையில் பிங்களி வெங்கையா அவர்கள் மகாத்மா காந்தியினுடைய அனுமதியை பெறுவதற்காக செல்கின்றார். மகாத்மா காந்தியும் அந்த கொடியில் என்ன இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்கின்றார் என்றால், இந்தியாவினுடைய எழுச்சியையும் சுதந்திர போராட்டத்தினுடைய தாகத்தையும் அந்த கொடியில் இடம்பெற்றிருக்க வேண்டும், அவ்வகையில் அந்த கொடியில் நடுவில் சக்கரம் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார். அவ்வாறே பிங்களி வெங்கையா அவர்கள் அந்த கொடியை தயாரிக்கின்றார். அதில் வெண்மை பசுமை வண்ணமுள்ள கொடி தயாரிக்கப்படுகின்றது. பிறகு அந்த கொடியானது காங்கிரஸ் கட்சி கூட்டத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆயினும் கூட அந்த கொடியில் மகாத்மா காந்தி திருப்தி அடையவில்லை. ஏனெனில் அதில் இந்து மதங்கள், அதாவது இந்தியாவில் இருந்த மதங்கள், பெரும்பான்மையான மதங்கள் இடம்பெறவில்லை. அந்த மதங்களை பொருட்படுத்தக்கூடிய வகையில் அந்த கொடி நிறுவப்படவில்லை என்று அவர் கூறுகிறார். மறுபடியும் மறுகட்டமைப்பு செய்யப்படுகிறது அந்த கொடி. அதில் திரும்பவும் பிங்களி வெங்கையா அவர்கள் காவி நிறம், பசுமை நிறம், வெண்மை நிறம் இடம்பெறும் வகையில் அமைத்து நடுவில் இருக்கின்ற சக்கரமானது அனைத்து வர்ணங்களிலும் இருக்குமாறு அமைக்கின்றார். இந்த கொடியானது 1924 அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்திய காங்கிரஸ் குழு கூட்டத்தில் ஏற்றப்படுகின்றது. பின்னாளில் பெரும்பான்மையான மக்களினுடைய ஆதரவை பெறவில்லை. ஏனெனில் இந்தியாவில் இருக்கின்ற மதங்களின் ஒவ்வொரு மதத்தையும் உணர்த்தும் வகையில் கொடி தயாரிக்கப்பட்டதனால் அது பின்னாளில் சில மாறுதல்களுக்கு உட்படுத்தப்பட்டதாக அமைக்கப்படுகின்றது. 1924 துவங்கிய அனைத்து இந்திய சமஸ்கிருத சம்மேளத்தினுடைய ஆதரவுடன் இந்திய தேசிய கொடியானது விஷ்ணுவனுடைய கதத்தை நினைவுபடுத்தும் வகையில் காவி நிறத்தில் தயாரிக்கப்படுகிறது. அதுவும் பின்னர் நிராகரிக்கப்படுகிறது. 1931 ஏப்ரல் 2 அன்று இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது நமது நாட்டு தேசிய கொடியை முழுவதுமாக உருவாக்குவதற்காக 7 பேர் அடங்கிய ஒரு குழுவை உருவாக்குகின்றது. அந்த குழுவானது விஷ்ணுவினுடைய காவி நிறத்தில் கொடியையும் நடுவில் சக்கரத்தையும் வைக்குமாறு கூறுகிறது. ஆனால் இதை முழுவதுமாக இந்திய தேசிய காங்கிரஸ் நிராகரிக்கிறது. 1931 கராச்சியில் கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் குழு அந்த பிங்களி வெங்கையா நாயுடு அவர்கள் தயாரித்த அந்த கொடியில் 3 வண்ணங்கள் இடம்பெற்றிருக்குமாறு அமைக்கப்பட்ட அந்த கொடியை ஏற்றுக்கொண்டது. அதில் காவி வண்ணம் தைரியத்தையும், பசுமை வண்ணம் செம்மையையும், வெண்மை வண்ணம் அமைதியும் குறிக்கும் வகையில் பொருள் உணர்ந்ததாக எடுத்துக்கொள்ளப்பட்டது.
அந்த மூவர்ண கொடியில் நடுவில் இருந்த சக்கரத்தில் ஆசாத் ஹிந்த் என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது இந்திய தேசிய படையானது அந்த எழுத்துக்களை நீக்கிவிட்டு ஆசாத் ஹிந்த் என்ற எழுத்தை நீக்கிவிட்டு தாவும் குழியினுடைய வடிவத்தை அந்த கொடியில் வடிவமைத்து கொண்டது. இந்த வடிவமைப்பானது மகாத்மா அகிம்சை வழியில் போராடி கொண்டிருந்த மகாத்மா காந்தியினுடைய கொள்கைக்கு மாறுபட்டதாக கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு சொன்னார் மகாத்மா காந்தியடிகள். சுபாஷ் சந்திர போஸ் அதற்கு நேர் எதிர்மாறாக செயல்பட்டவர். அந்த அவருடைய கொள்கைக்கு நிகரானதாக கருதப்பட்டது. ஆனால் அதனால் அந்த கொடி நிராகரிக்கப்பட்டது. மறுபடியும் அந்த இந்திய தேசிய படை அந்த கொடியை நிராகரித்தாலும் கூட இந்திய தேசிய படை மணிப்பூரில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் அந்த கொடி மீண்டும் ஏற்றப்பட்டது. இந்த கொடி அந்த நடுவில் தாவும் புலியுடன் இருந்த கொடி வடிவம் காவி வண்ணம் வெண்மை பச்சை இடம்பெற்றிருந்த அந்த கொடியில் நடுவில் சக்கர வடிவத்துக்கு பதிலாக தாவும் புலியும் வடிவமுடைய அந்த கொடி ஆனது மணிப்பூரில் சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் ஏற்றப்பட்டது. அதற்கடுத்து மறுபடியும் அந்த கொடி சரியாக அமைக்கப்பட வேண்டும் என்று மறுபடியும் மறுகட்டமைப்புக்கு உட்படுத்தப்படுகின்றது. அதன் விளைவாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை தலைவராகவும் சரோஜினி நாயுடு கே எம் முன்சி கே எம் பணிக்கர் ராஜகோபாலாச்சாரியா சட்டமாமேதை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்ற மிகச்சிறந்த தலைவர்களை எல்லாம் குழு நபர்களாக கொண்டு குழுக்களாக கொண்டு இந்திய நாடு முழுவதற்கும் ஒரு மதசார்பற்ற வகையில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு கொடி தயாரிக்கப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நம்முடைய தேசிய கொடியானது உருவாக்கப்பட்டது. அந்த கொடியில் மறுபடியும் ஒரு சில மாறுதல்கள் வந்தது. அது என்ன மாறுதல் என்றால் சாரநாத்தினுடைய சாஞ்சி ஸ்தூபியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அசோகர் சின்னம் அசோகருடைய தர்ம சக்கரம் நம்முடைய தேசிய கொடியில் சக்கரத்திற்கு பதிலாக அசோகருடைய தர்ம சக்கரம் இடம்பெறுமாறு வடிவமைக்கப்பட்டது. இந்த வடிவமைப்புக்கு உதவிய பெருமகனார் யார் என்றால் பக்ருதீன் கியாப்சி அந்த கொடியினுடைய வடிவமைப்புக்கு உதவுகின்றார். மறுபடியும் அவங்களுடைய மனைவி சுரையா கியாப்சி அவர்கள் அந்த கொடியை கதர் துணியில் நெய்து நம்முடைய இந்திய தேசிய கொடியை உருவாக்கி தருகின்றார். அதுதான் அது இறுதி நிலையாக நம்முடைய இந்திய தேசிய கொடியாக உருவாக்கம் பெறுகின்றது. இத்தகைய படிநிலைகள் படிப்படியாக படிநிலைகளுக்கு உட்படுத்தப்பட்டது தான் நம்முடைய இந்திய தேசிய கொடி தோன்றிய நிலை. இந்திய தேசிய கொடியை மதிப்போம். இந்திய திருநாட்டினுடைய இறையாண்மையை காப்போம். நாம் சுயசார்புள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுப்போம். வாழ்க பாரதம், வாழ்க மணித்திருநாடு. ஜெய்ஹிந்த்.